ஊரே யாவரும் கேளீர்னார். தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்றார் கனியன் பூங்குன்றனார். அப்பேற்பட்ட கனியன் பூங்குன்றனார் வாசிய பேசிய அந்த சொல்லிய வார்த்தை இன்று ஐநா சபையில் இருக்கு. அவர் பிறந்த ஊர் எங்கே? பூங்குன்றம். கனியன் என்பது பேரு. அதான் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகாமையில் உள்ள மகிபாலன் பட்டி இன்னைக்கு இருக்கிற அந்த ஊர். அங்கே பிறந்த புறநானூற்று புலவன் பாடிய வாசகன் தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர்தர வாரா. டெல்லி வழியா இந்தி வழக்க துடிக்கிறேன், கோயில் வழியா சமஸ்கிருதம் வளர்க்கிறேன், இசை வழியா தெலுங்கு வளர்க்கிறேன், பள்ளி வழியா ஆங்கிலம் வளர்க்கிறேன். நாமெல்லாம் தமிழர்கள் தானே, எது வழியா தமிழ் வளர்க்க போகிறோம்? சிந்தித்து பாருங்கள் தமிழர்களே. அப்படி உள்ளங்கோயிலு உடம்பு ஆலயம் மூச்சு காத்தே சிவலிங்கம்னார். உள்ளங்கோயிலு உடம்பு ஆலயம் மூச்சு காத்தே சிவலிங்கம்னா அப்புறம் கோயில் எதுக்கு, கும்பாபிஷேகம் எதுக்கு, திருவிழா எதுக்கு, ஒருத்தர் ஒருத்தர் கும்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் தானே. தமிழர் பண்பாடே வணக்கம் சொல்றது இல்லைன்னு ஒருத்தர் சொல்றார். தமிழர் பண்பாடு வணக்கம் சொல்றது இல்லையா? வணக்கம்ங்கிறதுக்கு ஒரு அர்த்தமே இருக்கிறது, வா இணக்கம் கொள்வோம் என்றுதான் வணக்கம் சொன்னார்கள். அதை விட நீங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, வாழ்த்து சொல்றது வாழ்க வாழ்க என்று. அதுலயும் வளமுடன் வாழ்கன்னு சொல்லணும், ஆனா வாழ்க வளமுடன் மறுவிதிச்சு. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஆனால் அப்படி திருமூலர் பாடிய 3000 பாடல்ல ஒரு பாட்டு தான் உள்ளம்பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்ல பிராணாருக்கு வாயு பிரவாசம் அப்படின்னு திருமூலர் பாடிய திருமந்திரத்தம் என்ற புத்தகத்துல இருக்கு. அந்த நூலிலே இருக்கு. தமிழன் நூல்னு பேர் வச்சேன் புத்தகத்துக்கு. ஏன் தெரியுமா? நூல் தமிழன் எல்லாரும் முன்னோர்கள்லாம் முட்டாள்கள்னு பேசுது ஒரு கூட்டம். எவ்வளவு நுட்பமான அறிவு மிகுந்தவர்கள் தமிழர்கள். அதுலயும் நூல் என்று பேர். ஏன்? காதுள்ள ஊசியில நூல் நுழைந்தால் கிழிந்த துணியை தைக்க உதவும். காதுள்ள ஊசியில நூல் நுழைந்தால் கிழிந்த துணியை தைக்க உதவும். நல்ல ஞான நூல்கள் இந்த காது வழியாக நுழைந்தால் இதய கிழிசலை தைக்க உதவும். அதுக்காக நூல் என்று பேர் வைத்தான். மறந்துட்டமே, நல்லதை பூரா தேடுறது இல்லையே. எது தீமையா இருக்கோ அதைத்தானே தேடுறதுக்கு முன்முனைப்பா இருக்கிறோம். நீங்க பாருங்க, பால் அமுதம். பால் வந்து தேவ அமுதம் போன்றது. பிறந்தது முதல் மயான வரைக்கும் பால் தேவைப்படுது. பால் இல்லாத எந்த விசேஷமும் நடக்கல, எந்த நிகழ்ச்சியும் இல்லை. அப்பேற்பட்ட பாலை வீட்டுக்கு வீட்டு கொண்டே ஊத்த வேண்டியிருக்கு. பால் வண்டி வந்துருச்சு, பால் வண்டி வந்துருச்சு, பால் வண்டி வந்துருச்சு. சில வீட்டில் பையன் கட்டி தொங்க போடுறாங்க, சில வீட்டில் பாத்திரத்தை வச்சிடறாங்க, ஊற்றிட்டு போட்டுட்டு போக வேண்டியது. ஆனால் பாலை வீடு வீட்டு கொண்டே கொடுக்க வேண்டியிருக்கு. பாலா போன சாராயத்தை எந்த சந்துக்களை வச்சாலும் கண்டுபிடிச்சிடறேன் மனுஷன். என்னத்தை சொல்ல திருந்துறாங்க, எப்படி போயிருச்சு பாருங்க. நீங்க கீழடி அகழ்வாய்வு சொல்லுது தமிழன் வாழ்ந்தான் என்பதற்கு வரலாற்று சான்று. தமிழன் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒன்னா எடுத்து எடுத்து செய்தித்தாள்கள் தொலைக்காட்சிகள் அப்படியே வந்துகிட்டே இருக்கு இல்லையா? தமிழன் வாழ்ந்ததுக்கான வரலாற்று சான்று இன்னைக்கு பாத்துக்கிட்டே இருக்கிறோம், படிச்சுக்கிட்டே இருக்கோம், பெருமைப்படுறோம். நான் என்ன கேட்கிறேன், இன்னொரு 300 வருஷம் கழிச்சு இந்த பூமியை தோண்டினா என்ன கிடைக்கும்? பாட்டுலதான் கிடைக்கும், பாட்டுலதான் கிடைக்கும். நினைச்சு பாத்தீங்களா, தமிழ்நாடு முழுவதும் எந்த இடமும் பாக்கி இல்ல, பாட்டில் இல்லாத இடம். காசு உங்கோட்டு சம்பாதிக்கிற நீங்க வாங்கி குடிங்க, உங்களை வேண்டாங்கல. அந்த பாட்டில் கண்ட இடத்துல போட்டு உடைக்கிறீங்களே, நாளைக்கு நீங்களே இல்ல உங்க அண்ணன் தம்பி மாமே மச்சான் சொந்த பந்தன் தாய புள்ள யாரேனும் அதில் நடக்கலாம் தானே. கம்ம கர வயக்காடு வரப்பு குளம் குட்டை ஏரி பாலக்கட்டை எந்த இடமும் மிச்சம் உள்ள எல்லா இடத்துலயும் பாட்டில் நிறைந்து விட்டது. இந்த சாதனை எல்லாம் யாருக்கு பெருமை? அரசாங்கத்துக்கு தான் பெருமை. அரசாங்கமே சாராயம் விக்குது, யாரு கேப்பா? சாராய கடை வேணாம்னு 100 பேர் போராடினா வேணும்னு 150 பேர் போராடுறேன். உருப்பிடுமா நாடு? என்ன செய்யறது? என்ன செய்யறது? செய்யறதுக்கு வழி இல்லையா? எல்லாம் யோசிச்சு பாருங்க. டாஸ்மாக்னு பேரு. ஆமா, டாஸ்மாக்னா என்ன அர்த்தம்? உணவு பொருள் விற்கணும். பெட்ரோல் டீசல் விலை எரிபொருள் எண்ணெய் விலைகள் வாய வாயில பூரா பசையை ஓட்டிட்டு உட்கார்ந்து ஆள் போற யாரும் கேட்கல. எதை பத்தியும் கவலை இல்லை. அப்ப இதெல்லாம் எவ்வளவு பெரிய நாடகம்? இந்த மக்களை எப்படி எல்லாம் ஏமாற்றுறதுக்கு வஞ்சிக்கிறதுக்கு நமக்கு என்ன? சில பேர் நினைக்கிறிய நீங்களே வந்தியெல்லாம் ரெண்டு பாட்டை பாடினா உங்க வேலையை பார்த்துட்டு போவியலா சம்பளத்தை வாங்கி. அப்படி போக முடியல. எல்லாரும் போல நம்மால் இருந்து விட்டா காரணம் இல்லையா? இல்லையா? ஊர் ஓடும்போது ஒத்து ஓடுன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஓடுற எல்லாரும் வேடிக்கை பார்க்காது. எவனாவது ஒருத்தன் திரும்பினா ஏன் திரும்புறான்னு கேள்வி கேட்கணும். அது மாதிரி ஒரு சிறப்பதை ஏற்படுத்த வேண்டும். அந்த வகையில் நல்ல விஷயங்கள் நாட்டுக்குள்ள நடக்கணும், அதுக்காகத்தான் பாடுபடுறோம். அப்ப உள்ளங்கோயில் உடம்பு ஆலயம் மூச்சு காத்தே சிவலிங்கம். இந்த உடம்பு வச்சே கோயில் கட்டினதான் சிதம்பரம் நடராஜ பெருமானுடைய ஆலயம். மனுஷன் சராசரி விடக்கூடிய மூச்சு 21,600. அங்கே வேயப்பட்டிருக்கிற தங்க ஓடுகள் 21,600. மனுஷனுடைய உடம்புல 72,000 தசை நாறுகள் நரம்புகள். அந்த கோவிலில் அந்த ஓட்டுக்கு அடிக்கப்பட்ட ஆணிகள்
இரண்டாயிரம். இந்த உடம்புல நவதுவாரம் ஒன்பது ஓட்ட அந்த கோயில்ல ஒன்பது வாசப்படி. எல்லா கோயிலையும் கதவை திறந்த உடனே சாமி கண்ணுக்கு தெரியும் கருவறை. ஆனா நடராஜ பெருமானுடைய ஆலய சிதம்பரத்தில் அப்படி இல்லை, இடப்பக்கம் தள்ளி வைத்திருப்பார்கள். ஏன், இந்த உடம்பு ரெண்டு கூறு, ஒன்னு வளக்கூறு ஒன்னு இடக்கூறு. இடக்கூறு பக்கம் தானே இதயம் இருக்குது, இதயம் தான் சாமி இருக்கிற கருவறை. அதனாலதான் அந்த கோயில்ல இடது பக்கம் இடப்பக்கம் தள்ளி வைத்திருக்கிறார் திருமூலர் நடராஜ பெருமானை. எவ்வளவு நுட்பமான அறிவு, மனிதனுடைய ஆற்றல், விஞ்ஞானமெல்லாம் வளர்ச்சியே அடையாத காலத்தில் அந்த காலத்தில் கட்டப்பட்ட கோயில் அது. அந்த கோயில் இருக்கிற கோட்டில் எட்டு கோயில் அமைந்திருக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆந்திரா வரைக்கும் காலகஸ்தி வரைக்கும் எட்டு கோயில் இல்லை, ஒரு கோயில் அசைந்தா கூட எட்டு கோயில் அசைங்க. பூமத்திய ரேகையிலேயே கட்டப்பட்டிருக்கிறது அந்த கோயில். அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த நாடு தமிழ்நாடு, தமிழர்கள் தமிழ் ஒன்று, அப்பேற்பட்ட உயர்ந்த மொழியான நம் மொழியை